இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 30 தேதி வரை மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே தீர்மானம். விமான நிலையங்களை மூடுவதற்கு இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. தனியார் துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் வகையில் ஊழியர் சேமநிதி சட்டத்தில் திருத்தம் செய்வது குறித்து அரசு கவனம். கிழக்கு மாகாணத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத் பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தல். கொரோனா வைரஸ் தாக்கத்தின் உச்சத்தை நாடு எதிர்கொண்டுள்ளதாகவும் இதை தற்போது கட்டுப்படுத்தாவிட்டால் நாட்டில் பல உயிர்களை இழக்க நேரிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. கொரோனா தொற்றிலிருந்து விடுபட நாட்டை முடக்குவது என்பது நுழம்பை தடியால் அடைப்பதைப் போன்ற தேவையில்லாத வேலை என்று அமைச்சர் வாசவ நாணேக அரசாடல். கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதில் எந்த சிக்கலுமில்லை என்று ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மகப்பேறியல் மற்றும் மகப்பேற்று வைத்தியசங்க தலைவர் வைத்தியர் பிரதீப் டி சில்வா தெரிவிப்போம். கண்டி கம்பளை பிரதேசத்தில் சுகாதார அமைச்சரால் வழங்கப்பட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் ஜமாத் தொழுகையில் கலந்து கொண்ட சுமார் 25 பேரை 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியதுடன் குறித்த பள்ளிவாசலுக்கு காலவரையின்றி பூட்டோம். அரசு சேவை அத்தியாவசிய சேவையாக முன்னெடுத்து செல்வதற்கு குறைந்த அளவிலான ஊழியர்களை கடமையில் ஈடுபடுத்தும் வகையிலான சுற்றுநிரூபம் இன்று வெளியிடப்பட்டது. கல்முனை பிராந்தியத்திற்குட்பட சகல கடைகளும் மறு அறிவித்தல் வரை இரவு 7 முன் மூடப்பட வேண்டும் என்று தீர்மானம். அரசு மருத்துவமனையில் குவிந்த 20 சடலங்களில் 5 உடல்களில் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்ட சம்பவம் காலிகராப்பட்டி வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக தகவல். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டியது அத்தியாவசியமானது என்று மகப்பேறியல் மற்றும் மகப்பேறு வைத்தியசங்க தலைவர் வைத்தியர் பிரதீப் டி சில்வா தெரிவிப்போம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாடு கட்டாயம் பூட்டப்பட்ட நிலைக்கு செல்ல வேண்டும் என்று இலங்கை மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் லக்குமார் பெர்னாண்டோ தெரிவிப்போம். COVID-19 விதிமுறைகளை மீறி ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் குருந்தூர் மலையில் இரவிரவாக நடைபெற்ற பிரித்தோதல் இன்று விகாரைக்கான புனஸ்தான பணி ஆரம்பம். அடுத்த 4 வாரங்களில் தொற்றுநோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பில்லி தெரிவிப்போம். April 1 முதல் September 30 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களுக்கும் மோட்டார் வாகன போக்குவரத்து நிகழும் சலுகை காலம் வழங்க முடிவு. இலங்கையில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சலுகை கடனாக வழங்க கோரிய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி முன்வந்துள்ளதாக தெரிவிப்போம். போலீஸ் விசேட அதிரடிப்படையில் நீர்நிலைகளில் விசேட சுற்றிவளைப்பு எனும் பெயரில் விசேட பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் சோஹன் தெரிவிப்போம். இந்தியாவில் ஆகஸ்ட் மாதத்திற்குள் 10 லட்சம் பேர் கொரோனாவினால் உயிரிழக்கக்கூடும் என்று உலக புகழ்பெற்ற லேண்ட்செட் மருத்துவ இதழ் எச்சரிக்கை. கோவிட் தடுப்பூசி பெறுவதற்கு அரசாங்கத்திடம் நிதியில்லை என்று சிலர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கேளியர் ரம்புக்குள்ள தெரிவிப்போம். தற்போதுள்ள கொரோனா தீவிர தொற்றுநிலைமை சமாளிப்பதற்காக வடக்கு மாகாணத்தில் பல்வேறுபட்ட முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவிப்போம். இலங்கையில் இதுவரை 4380 மேற்பட்டவர்களுக்கு ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்போம். மட்டக்களப்பு நகரில் முகக்கவசம் அணியாது கைது செய்யப்பட்டவர்கள் உட்பட 7 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் காணே சீர்திருத்த ஆணைக்குழு காரியாலயத்தில் கடமையாற்றும் ஒருவர் உட்பட 8 தொற்று உறுதி. கடந்த சில நாட்களாக தேங்கியிருக்கும் PCR பரிசோதனை அறிக்கைகள் ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டதனாலேயே 2600 மேற்பட்ட தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாக சுகாதார அமைச்சு தரப்பில் விளக்கம். ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அவசர சிகிச்சை பிரிவு ஆம்புலன்ஸ் வண்டிகள் உள்ளிட்டவற்றில் காணப்படுகின்ற பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவற்றை பெற்றுக்கொள்ள நட்பு நாடுகளுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக தெரிவிப்போம்.
நாட்டில் கடந்த வருடம் கொரோனா தொற்று பரவல் ஆரம்பமானதை தொடர்ந்து இதுவரை சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டமை மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கின்ற முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவிக்கும். எதிர்வரும் 4 வாரங்களுக்குள் அத்தியாவசிய தேவைக்கு அல்லாமல் வழியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் வீட்டிலிருந்து வெளியேறும் போது 2 முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்ஷினி பெர்னாண்டோஃபில்டே தெரிவிப்போம். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் செய்திகளோடு இணைந்திருங்கள்.